நம்ம ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம கொஞ்சம் சவுண்டா இருக்கு, நான் பேக்ரவுண்ட்ல தரேன். ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். இங்கே தான் நம்ம பஸ் நாடு சென்னை எஸ்சிடிசி வரப்போகுது. நம்ம டிராவல் பண்ணக்கூடிய எஸ்சிடிசி பஸ் வந்தாச்சு. நான் எஸ்சி சீட் பஸ் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். ஸ்லீப்பர் தான் நாங்க புக் பண்ணலாம்னு இருந்தோம், பட் வருஷனா டு சென்னை சீட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ பஸ் விண்டோஸ் எல்லாம் கிளீன் பண்றாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் எடுத்துருவாங்க, அதுக்குள்ள நம்ம உள்ள போகணும். சீட்டில் வந்து செட்டிலாயிடுச்சு. அண்ட் புஷ்பேக் ஃபெசிலிட்டியும் நல்லா ப்ராப்பராகவே ஒர்க் ஆகுது, நல்லாவே போகுது. இதோ இப்போ நீங்கள் புஷ்பேக் இழுக்கணுன்னா இது இந்த சைடில் ஒரு லிவர் மாதிரி இருக்கும். நீங்கள் புஷ் பேக்கில் போகணுன்னா இந்த பட்டன் அழுத்தி நம்ம சாயணும். அப்புறம் நார்மலுக்கு கொண்டு வரணுன்னா இந்த இது லிவரை மறுபடியும் அதே மாதிரி கொண்டு வந்தால் புஷ்பேக் ஃபெசிலிட்டி முடிஞ்சிடும். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டில் 25th சீட் கிடச்சிருக்கு. ஸோ டக்குன்னு நம்ம இன்டீரியர்ஸ் பார்த்துருப்பீங்க, செம்மையாகவே இருந்துச்சு. பட் பஸ் இன்னும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா வருஷநாடுலேருந்து பேசஞ்சர்ஸ் ஆண்டிப்பட்டிக்கு வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து தான் பஸ் கிளம்பும். ஸோ அதில் வருஷநாடுலேருந்து ஆண்டிப்பட்டிக்கு வரணுன்னா டவுன் பஸ் வழியாக இங்கே வந்த பிறகு தான் பஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் டின்னர் பிரேக்கும் இங்கே நிறுத்தியிருக்காங்க. ஸோ பஸ் வந்து வருஷநாடுலேருந்து நான் ஸ்டாப்பாக வந்திருக்கா. ஸோ சில பேர் சாப்பிடாம இருப்பாங்க, அவங்களுக்காக இங்கே ஒரு டின்னர் பிரேக். சூப்பராக இருக்கும் இந்த பஸ்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களே இன்னும் ட்ரை பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சீட்டோடைய அமெனிட்டிஸை இப்போ நம்ம பார்க்கட்டு. ஒரு ஹேண்ட் பிடிக்கிற ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில், இந்த பவுச்சு அது பிஞ்சிருச்சு. கீழேயும் அந்த பவுச் இருக்கும்ல, அதுவும் பிஞ்சிருச்சு. இந்த பஸ்ஸில் எல்லா சீட்லேயுமே அது பிஞ்சிருக்கு. இதோ அந்த சீட்டில் அது கரெக்டாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் ஆஃப் ஃபுட் ரெஸ்ட் நல்லாயிருக்கு. இந்த பிராண்ட் இது பண்ணது பிரகாஷ், அந்த பிராண்ட் அவங்க தான் அந்த எஸ்சிடிசியை ரெடி பண்ணாங்க. இது வந்து டவுன் பஸ் மாதிரி தான், 2+2 சீட்ஸு. நீங்கள் 3+2லாம் கிடையாது. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இதோ இந்த பக்கம் 3 இருக்கும், இந்த பக்கம் 2 இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் முன்னாடி அங்கே கண்டக்டர் சீட்டு இருக்குல்ல, அங்கே கண்டக்டர் உட்காருவார். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனால் கேபின் தெரியும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இறங்குனா நம்ம ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் நம்ம பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னாவும் அழகாக தான் செஞ்சுருக்காங்க. எமர்ஜென்சி எடுத்து இதோ அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பராகவே ஒர்க் ஆகுது. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் மாதிரியே. மாடர்ன் அமெனிட்டிஸை விட இது தேவையா. புஷ்பேக் ஃபெசிலிட்டி நான் ஆல்ரெடி கம்மி. ஹேண்டில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லாவே ப்ராப்பராகவே இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 2 சீட் இருக்கும், இந்த பக்கமும் 2 சீட் இருக்கும். இந்த இடத்துல விண்டோ உங்களுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஷியஸ் கொடுத்துருக்காங்க, லைட் இல்லை அதனால்தான். இன்னும் இங்கே பாட்டு போடுறதுக்காக ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சில சில இடத்துல வச்சுருக்காங்க, ஏன்னா அந்த பஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. ஸோ அதனால் பின்னாடி அங்கே ஒரு ஸ்டெப்பு ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரில, அதுக்கான டீட்டெயில்ஸை தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்கிறேன். ட்ராவல்
டிராவல் பண்ணக்கூடிய எஸ்இடிசி இதுதான். போலாம். எங்க போ? குலுக்கி போடும், என்ன ஆகுமோ தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா 9:54 ஆகுது. அண்ட் இது வந்து நம்ம மேப் நாங்கள் ப்ளூ கலரில் காட்டுதில்ல, அந்த மாதிரி இருக்கிற இடம். அங்கேருந்து அங்கே கொஞ்சம் ரூட் தெரியும். இதோ அங்கே பாருங்கள், ஆண்டிப்பட்டின் போட்டிருக்கா, அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். அங்கேருந்து சென்னை போகிறதுக்கு ஒரு 8 hours or 9 hours ஆகும். ஸோ பஸ்ஸில் நல்லா தூங்கணும். ஸோ அதுக்காக தான் எஸ்இடிசின்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.